நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம தளபதி விஜய் அண்ணா வந்து நம்ம அட்லியோட சேர்ந்து மூன்றாவது முறையாக வந்து மிக பிரம்மாண்டமாக உருவாகிற படம் தான் தளபதி 63. இந்த படம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் படம்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் தளபதி விஜய் அவர்கள் வந்து இந்த படத்தில் வந்து 6-pack வைக்கிறதா வந்து ஒரு பேஜ் ஒன்று வந்து நடந்துகிட்டு இருந்தது. ஆனால் இப்போது வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து இப்போ ஜிம் ஒர்க் அவுட்டில் வந்து ரொம்ப மும்முரமாக இருக்காங்க நம்ம தளபதி விஜய் அண்ணா வந்து. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட லொக்கேஷன் வந்து வெளிநாட்டில் வந்து அதிகமாக தீவிரமாக வந்து இறங்கி தேடியிருக்காங்கன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து இந்த படத்தோட வந்து லெவலில் வந்து வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து என்றைக்கு வந்து ஷூட்டிங்கை வந்து ஆரம்பித்தாலும் அன்னையிலேருந்து இன்று வரைக்கும் வந்து நம்ம சோசியல் மீடியாவில் வந்து தளபதி 63 படம் தான் வந்து சோசியல் மீடியா அதிகமாக இருக்குது. எப்பயுமே நம்ம தளபதி விஜய் அண்ணா தான் கிங்கு. போன ஆண்டு அதாவது நம்ம ரீசெண்டாக ரிலீஸ் ஆன சர்க்கார் படம் கிட்டத்தட்ட வந்து சோசியல் மீடியாவிலே அதிகமாக ட்ரெண்டிங்கில் இருந்தது. நம்பர் ஒன்று நம்ம வந்து சர்க்கார் படம் தான் வந்து ரெண்டாம் இடத்துல இருந்தது. அது நம்ம தளபதி விஜய் அண்ணா வந்து அதிகமாக நம்பர் ஒன்று இடத்துல இருந்தாப்புல. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு தளபதி 63 படம் தான் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது. இது வரைக்கும் யார் படமும் பேசப்படாது. சோசியல் மீடியாவும் சரி நெட்ஒர்க்கும் சரி என்றைக்குமே ஆக்டிவிட்டாக இருக்கிறது தளபதி ரசிகர்கள் மட்டும்தான். நம்ம என்றைக்குமே ஒரு வெறியாக இருக்கணும், தளபதி ரசிகர்கள்னால் ஒரு வெறி இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு மாலை வந்து நம்ம தளபதி விஜய் அண்ணா வந்து சோசியல் மீடியாவில் வந்து பேசுகிறதா வந்து பெரிய பெரிய சேனலாக போட்டுக்கிட்டாங்க. அஃபிஷியல் நியூஸு கிட்டத்தட்ட வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் தளபதி விஜய் அண்ணா வந்து அதாவது நியூஸில் வந்து பேச போகிறாப்புல. என்ன பேசுகிறான்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒன்று அரசியலை பற்றி பேசலாம், என்னென்ன அந்த படத்தை பற்றி பேசலாம், அது கூட இல்லைனா கூட வேறு ஏதாவது ரசிகர்களுக்கு ஏதாவது கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட என்ன பேசுகிறான்னு எதிர்பார்க்க முடியல. நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணி கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் லைக் பண்ணி சரி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே.